இல்லைங்க, நீங்க இந்த மனோ, எனக்கு ஆக்சுவலி இந்த மனோலயம் மனோ நாசம் அப்படின்னு நீங்க சொல்ற எதன் அதனோட சிக்னிபிகன்ஸ் எனக்கு புரியலீங்க. அது அதனோட முக்கியத்துவம் எனக்கு புரியல. அது என்ன சொல் என்னத்தை ப்ரூவ் பண்றதுக்காக இதை நீங்க சொல்றீங்க? அதாவது ஒன்றும் மறையுதுங்கிறத சொல்றேன். அதாவது எதுவுமே பெர்மனண்டா கிடையாது, வந்ததெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அதனால நம்ம வந்து இறைஞ்சனா மறையிறது ரொம்ப அவசியம். இப்ப நம்ம வந்து ஒரு சவுண்டு கேட்டோம்னா அந்த சவுண்ட் வந்து தங்கக்கூடாது, அது எல்லாமே மறைஞ்சு போயிடணும். உண்மையிலே எல்லாமே அப்படிதான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா எதுன்னு நம்ம மனசுல மட்டும்தான் இருந்துச்சுன்னா ஒரு மெமரிங்கிறது உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கண்டினியூட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த கண்டினியூட்டி ஸ்டாப் ஆகும். இந்த கண்டினியூட்டி இருக்கிறது வந்து மைண்ட்ல மட்டும்தான் இருக்கு, மைண்டை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. அந்த மெமரி வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுறதுக்காக வைக்கப்பட்டது ஒண்ணு மோசமான விஷயமா மாறிடுது. அதனால அவங்க என்னன்னு தெரிஞ்சோம்னா அது போயிடணும், அதனுடைய தாக்கத்தை போயிட்டே இருக்கும். மற்ற புலன்கள் எப்படி ஃப்ரீயா இயங்குதோ அதே மாதிரி மைண்டும் ஃப்ரீயா இயங்குறது சொல்லிச்சோம்னா அது அந்த மனோ அதான் லிபரேஷன் ஸ்டேட்ல இருந்தா தான் ஃப்ரீயா இயங்கும். இல்ல லிபரேஷன் ஸ்டேட் அடையாத வரைக்கும் அது லயத்துல தான் இருக்கும். லயத்துல இருந்து போராட்டம். அப்ப நீங்க இயற்கையான நல்லதான், இயற்கையான நல்லதான் லிபரேஷன் இல்லைங்க இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு இயற்கையாவே மனோலயம் ஆகுது, மனோ நாசம் ஆகுது, அப்படிதான் போயிட்டு இருக்குது ஃப்ளோலா. ஆனா அந்த மனோ லயத்தை வந்து இந்த ஃப்ளோ ஆகாம தடுக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, அதாவது என்னன்னா இந்த லயத்தை அது வந்து லயத்தை அப்புறப்படுத்துறதுக்காக இருந்தது இல்லை. அது எதனுடைய ஆபரேஷன் வந்து லயத்தினுடைய ஆபரேஷனா தான் இருக்கும். அது என்ன செயல்பட்டாலும் லயத்தினுடைய செயல் வந்து லயமா தான் இருக்காது. அப்ப அதுக்கு வந்து நாசத்தை பத்தி அதுக்கு தெரியவே தெரியாது. அது எப்பவுமே லயம்ங்கிற கான்செப்ட்லயே எடுத்து லயத்தை இருந்து அது வந்து லயத்தை வந்து விடுபடனாலும் கூட அது லயத்தினுடைய பார்வையில தான், லயத்தினுடைய லாங்குவேஜ்ல தான் அது செயல்படும். அது என்ன செயல்பட்டாலும் லயத்தினுடைய லாங்குவேஜ்ல தான் செயல்பட்டு அது எதையாவது ஒன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி எதையாவது ஒரு நிறைய இது பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மோடு வந்து லயத்தினுடைய மோடை விட்டுட்டு நாசங்கிற மோடுக்கு வரணும். அந்த மோடுல செயல்படும். மற்ற எல்லா புலன்களும் ஈக்குவலா இருக்கு, 50% இருக்கு. லயம் எந்த அளவுக்கு இருக்கோ நாசமும் அதே அளவுக்கு 50-50 இருக்கு. மைண்ட்ல மட்டும் அந்த ரேஷியோ மாறி இருக்கு. மைண்ட்ல அந்த கெபாசிட்டி இருக்குது இல்லையா? ஒரு லயம் வந்தா தொடர்ச்சியா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயா, அப்போ மனத்தோட பிசிக்கல் நேச்சரு லயம் நாசம், லயம் நாசம் போயிட்டு இருக்கியா? ஆனா அந்த லயமே வந்து அது பற்றி பிடிக்கிறதுக்கோ இல்ல தள்ளி விடுறதுக்கோ ட்ரை பண்ணாதான் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது நம்ம வந்து நம்ம அறியாமலேயே பண்ற ஒரு முயற்சி, என்ன பண்ணாலும் அது லயமா தான் இருக்கும். அது லயமா பண்ணும்போது நம்ம நாசனுக்கு ஒண்ணு இருக்குங்கிற ஒரு இது நமக்கு தெரிஞ்சுட்டா நல்லது. அப்ப நம்ம வந்து லயத்தை விட லய அளவுக்கு நாசமும் இம்பார்ட்டன்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிச்சோம்னா அந்த அந்த லிபரேஷன் செயல்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தெரிஞ்சது மனோபயம், அதுதான் தெரியும். மனோ நாசங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மனோ நாசம்ங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது கூட உருவகையான அது உருவகையான லயத்துல தான் நம்ம எதை அனுபவிச்சாலுமே எதை ரெகனைஸ் பண்ணாலுமே லயத்தின் முடிவாக தான் ஆகும். அந்த லிபரேஷன் கூட ஒரு லயத்துல நம்ம அது ஒரு லயமா தெரியுது. அது கூட ஒரு லயமா நம்மளை காட்டிக்கிடுது. லிபரேஷன் ஆயிட்டுங்கிறது கூட ஒரு லயம் தான் நமக்கு காட்டுது. அப்போ மனோ லயத்துல இன்ஃபர் பண்ணி லயமும் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்,
அப்புறம் மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு நாசம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் இது மாறி மாறி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுமே லயத்துலதான். சரிங்க. அப்போ ஐயா, அப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப முதல்ல உங்க மனசை வந்து நீங்க கட்டுப்படுத்த முடியாது, இது ஃப்ளோல தான் இருக்கும், சுதந்திரமா விட்டுறணும்னு உங்களுக்கு புரிஞ்ச அப்புறமா, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த இந்த ஒரு சாஸ்திரத்திலயும் சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்கிற மனோலயம் மனோல நாசம் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு புரிஞ்சு அப்புறம்தான் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறீங்களா? பார்க்கணும் எப்படியாவது எப்படி எப்படி எப்போ எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியல. சில நேரங்களில் வந்து நம்ம ஏதோ ஒரு கிளை வந்து நம்ம சில இதெல்லாம் லாஜிக்கலாக சில இது எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று ரெண்டு மூணு இதுலேயே ஏதோ ஒரு கிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது அது எப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியல. சரிங்க. இல்ல ஏன் கேக்குறேன்னா, அதாவது உங்க மனசு உங்களுக்கு புரிஞ்சப்பறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இதெல்லாம் டூல்ஸ். அந்த அகம்பூர்வம்னு பிரிக்கிறது, நான் யாருங்கிறது, அப்புறம் இந்த இந்த மனோலயம் மனோ நாசம் கான்செப்ட் எல்லாமே வந்து அந்த ஒரு நம்ம நம்ம புரிய வேண்டியது என்னன்னு தெரிஞ்சோம்னா, நம்ம மனசை வந்து ஒரு வகையில நம்ம வச்சிட வேண்டியது இல்லை. அது எந்த நம்ம நினைஞ்சோம்னா, அதுக்கு முன்னாடி நினைஞ்சோம்னா அனுபவம் தான் உயர்ந்தது, நல்ல அனுபவத்துல நிரந்தரமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் பாடுபட்டது. அது சாத்தியமே இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மனசை ஃப்ரீயா விடுறதுங்கும் போது ஏதோ ஒரு ஹீல போட்டோம், அப்புறம் ஃப்ரீயா இருக்குதுன்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லும்பொழுது அப்போ பழையபடி அப்புறம் அதை நம்ம டெவலப் பண்றோம். ஃப்ரீயா இருக்குதுன்னா என்ன போதுதான் நமக்கு அதை நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லையே, ஒன்னும் சும்மா ஃப்ரீயா இருக்கும், எதுனால அந்த லாக் ஆகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்றோம். ஃப்ரீயா இருக்குதுன்னா என்ன, லாக்காக இருக்கணும்.